Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு சூப்பராக சாஃப்டாக இட்லியை எப்படி மிக்சியில் அரைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஏன்னா கிரைண்டரில் அரைச்சா கண்டிப்பாக சாஃப்டாக வரும், பட் மிக்சியில் அரைக்கும் போது எந்த அளவு போட்டால் சாஃப்டாக வரும் தான் உங்களுக்கு இன்னைக்கு காமிக்க போகிறேன். அதுக்கு வந்து நான் ஒரு பவுலில் வந்து 3.5 கப் அளவுக்கு இட்லி அரிசி சேர்த்துக்கிறேன். மூன்றரை கப் இட்லி அரிசி சேர்த்தீங்கன்னா 1.5 கப் அளவுக்கு வந்து உளுந்து சேர்க்கணும் நம்ம. அதோட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க உளுந்தோட. உங்களுக்கு இப்போ உளுந்தையும் அரிசியும் நல்லா வாஷ் பண்ணி நம்ம ஊற வச்சிடலாங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் அது உங்களுக்கு சோக் ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா உங்களுக்கு இட்லி வந்து நல்லா வரும் உங்களுக்கு உளுந்து ஊற ஊற. இப்போ 1 கப் அளவுக்கு தனியாக ஒரு பவுலில் அவள் மட்டும் ஊற வச்சுக்கிறேன். அவள் போட்டிங்கன்னா இட்லி பார்த்தீங்கன்னா நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாக வருங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் ஃபார் 5 ஹவர்ஸ் ஊற வச்சிட்டேன். ஊற வச்சதில் நல்லா உளுந்தும் நல்லா ஊறிடுச்சு, அரிசி நமக்கு நல்லா ஊறிடுது. ஸோ இப்போ நம்ம தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்க வேண்டிதான். ஸோ பெரிய மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு நம்ம உளுந்து நல்லா அரைச்சி எடுத்துப்போம். ஸோ உளுந்து அரைக்கும் போது கொஞ்சம் ரொம்ப தண்ணி விடாமல் கொஞ்சம் தெளிச்சு தெளிச்சு அரைங்க. கொஞ்சம் வந்து மிக்ஸி வந்து சூடாயிடும், அதனால அரைக்கும் போது நீங்கள் ஐஸ் கியூப் போட்டு அரைச்சிங்கன்னா உளுந்து நல்லா பொங்கி சூப்பராக வரும் நமக்கு. தண்ணி கொஞ்சம் ஊற்றாமல் முதல்ல இந்த மாதிரி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஐஸ் கியூப்லாம் போட்டு நல்லா அரைச்சிங்கன்னா உளுந்து நல்லா பொங்கி வரும். உளுந்தோட குவாலிட்டியும் இட்லிக்கு ரொம்ப முக்கியங்க. ஏன்னா உளுந்து சில சமயம் சில உளுந்து வந்து வரவே வராது உங்களுக்கு, அதனால் உளுந்து குவாலிட்டியும் இட்லிக்கு நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி ஐஸ் கியூப் போட்டு கொஞ்சோண்டு தண்ணியை விட்டு நல்லா அரைச்சி எடுத்திங்கன்னா உளுந்து வந்து நல்லா பந்து மாதிரி சூப்பராக வரும் நமக்கு. ஸோ உளுந்த வந்து நான் 2 ஷிஃப்டாக போட்டு அரைச்சிக்கிட்டேன். அந்த பாருங்கள் உளுந்து இந்த அளவுக்கு தான் நமக்கு அரைஞ்சிருக்கணும் கரெக்டாக. இப்போ உளுந்து அரைப்பட்டதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம அரிசியும் போட்டு அரைச்சிக்கலாம். அரிசி வந்து ஒரு 2 ஷிஃப்டாவது போடுற மாதிரி இருக்கும் இந்த அளவுக்கு. மிக்சியில் அரைக்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அரைக்கணும், ஏன்னா ரொம்ப தண்ணி விடாமல் கரெக்டாக பார்த்து பார்த்து நம்ம லைட்டாக தண்ணியை தெளித்து தெளித்து அரைக்கணும் உங்களுக்கு. ஸோ இந்த அளவுக்கு அரிசி மசியும் போது பார்த்தீங்கன்னா இதில் தேவையான அளவு உப்பு வந்து நான் முன்னாடி உப்பும் போட்டுருந்தா அரைச்சிடுவேன் உங்களுக்கு, அப்போ தான் எனக்கு ஒத்தாப்பில் சேர்ந்து வரும்னு. நீங்கள் வேணும்னா அரைச்சிட்டு அப்புறம் உப்பு போட்டு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதோட சேர்த்து நம்ம ஊற வச்சோம் இல்லையா அந்த அவளையும் போட்டு அரைக்கிறோம். ஸோ அவளையும் போட்டு ஒரு 2 சுற்று விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான உங்களுக்கு அந்த அரிசியோட சேர்ந்து இது நல்லா மசிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ அவ்வளோதாங்க, அரிசி அவள் ரெண்டும் நல்லா மசிஞ்சிருச்சு உங்களுக்கு. இந்த அளவுக்கு நான் அரைச்சிருக்கேன். ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் குறக்குறோன்னு இல்லாமல் இந்த பக்குவத்தில் இருக்கணும் அரிசி உங்களுக்கு, அப்போ தான் இட்லி சூப்பராக வரும் நமக்கு. ஸோ இப்போ உளுந்து அரைச்சோம் இல்லையா அதோடையே இந்த அரிசியும் சேர்த்துட்டு உப்பு நம்ம ஆல்ரெடி போட்டதுனால இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட வேண்டியதான் உங்களுக்கு. உங்களுக்கு வேணும்னா அரைச்சிட்டு இந்த மாதிரி கலக்கும் போது வேணா உப்பு நீங்க போட்டு இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிட வேண்டியதாங்க. உங்களோட கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 8 ஹவர்ஸ் அது புளிக்கணும். 8 ஹவர்ஸ் ஆயிடுச்சு எனக்கு இப்போ, அதை பாருங்க நல்லா பொங்கி வந்துருச்சு. இட்லி வாக்கும் போது ஒரு டிப்ஸ் என்னன்னா அந்த பொங்கி வந்ததை நீங்க கலந்துடாதீங்க மாவை, கலக்காம நீங்க அந்த பொங்குனதோட இட்லி பார்த்தீங்கன்னா சூப்பரா சாஃப்டா வரும். இதே அளவில் ட்ரை பண்ணி பாருங்க, உங்க இட்லி சூப்பர் சாஃப்டா வரும். ஸோ அவ்வளோதாங்க, ஒரு 15-20 மினிட்ஸ் வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பராக சாஃப்டாக மல்லிகைப்பூ மாதிரியே இட்லி நமக்கு ரெடி ஆகிடும். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இட்லி நல்லா சாஃப்டாக வந்திருக்கு நமக்கு இப்போ. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா சட்னி சாம்பார், எனக்கு மெயினாக அந்த கொத்தமல்லி சட்னி இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் இன்னைக்கு தேங்காய் கொத்தமல்லியை போட்டு ஒரு சட்னி அரைச்சேன். ஸோ என்னோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க மிக்சியில் இப்படி சாஃப்டாக இட்லி அரைக்கிறதுன்னு, அதனால தான் இந்த வீடியோவை இன்றைக்கி அப்லோட் பண்ணேன். இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக மல்லிகைப்பூ மாதிரியே இட்லி வரும். ஐ ஹோப் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன்.